வணக்கம். இன்றைக்கி உலகமே வந்து ஒரு பயத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் பல பேரை கொல்லக்கூடிய நோய்கள் இதுக்கு முன்னால் வந்திருக்கு. அது வந்து பறவைகள்லேருந்தும் மிருகங்கள்லேருந்தும் பரவுற ஒரு விஷயமாக இருந்துச்சு. இந்த வினோதமான கரோனா என்ற நோய் வந்து மனிதர்களுக்குள்ளே பரவுற ஒரு நோயாக இருக்குது. அதனால் இன்றைக்கி அரசாங்கம், நம்முடைய இந்திய அரசாங்கம் மட்டுமில்லை, உலகம் பூரா இருக்கிற நாடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனிதருக்கு மனிதருக்கான தொடர்பு இல்லாமல், ஃபிசிக்கலாக தொடர்பு இல்லாத அளவுக்கு தள்ளி தள்ளி இருக்கணும்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. நாம் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நம்ம இதை வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் கை கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது, வெளியில் போனால் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் வந்து அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. எல்லாம் பல அறிஞர்கள்லாம் உட்காந்து பேசி இந்தந்த பழக்க வழக்கங்கள் உடனே கடைபிடிக்கணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோருமே இந்த கை கழுவுற ஒரு விஷயம், கை கழுவுற வரைக்கும், அப்புறம் வந்து ஒருத்தர் கை கொடுக்காம மரியாதை செலுத்துக்கிறது, அப்புறம் கூட்டமாக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்ம கை கழுவுற வழக்கம் உண்டு நம்ம பழக்க வழக்கத்திலேயே. நம்ம என்ன பண்ணோம், குழாய் இப்படி திறந்து விட்டு கொஞ்சம் லேசாக இப்படி பண்ணிவிட்டு நம்ம அப்படி விட்டுறோம். அது வந்து கையை கழுவுறது இல்லை, கையை நினைக்கிறது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழலில் வந்து நம்ம ஒரு புதிய வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். நல்லா சோப்பு போட்டு இடுக்கெல்லாம் வந்து தேய்ச்சி கழுவ வேண்டிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். மற்றபடி இது எல்லாம் இந்த கரோனா வைரஸை விட மிக மோசமான ஒரு விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான திசை திருப்புதல்கள், அப்புறம் வந்து ஆளுக்கு ஆள் ஒரு வைத்தியம் சொல்கிறது, அப்புறம் ஆளுக்கு ஆள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் ஒன்று திசை திருப்புது, இல்லைன்னா அந்த பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்க்குது, இன்னொன்று தேவையில்லாத பயத்தை வளர்க்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நாம் எல்லோரும் ஒன்றா இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்தா இந்த கரோனா நோயை வந்து நிச்சயமாக தடுக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இதை எதிர்கொள்ளணும். யாரும் பயப்படாதீங்க, வதந்திகளை நம்பாதீங்க. வெகு சீக்கிரமே இன்றைக்கி 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு காலக்கெடு உலகம் பூரா வச்சுருக்காங்க. நாம் இந்த சொல்லப்படுற இந்த பழக்க வழக்கங்களை ரொம்ப தீவிரமாக கடைபிடித்தா நிச்சயமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். இந்த நோயை விட மனசு சங்கடப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நாளுக்கு நாள் வேலைக்கு போகிறவங்கள தான் ரொம்ப பாதிக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், திடீர்னு இந்த ஒரு வேலை இல்லாமல் வீட்லேயே முடங்கி கிடக்கணும் அப்படின்ற ஒரு இது திணிச்சிருக்காங்க இல்லைங்களா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சினிமா தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, பல பேர் வந்து இன்றைக்கி நாளுக்கு நாளில் வந்து வேலைக்கு போகிறாங்க, அந்த நாள் சம்பளத்தில் தான் அவங்க வாழ்க்கையே நடத்துகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மனம் தளராமல் நீங்கள் வந்து இதை கடைப்பிடிங்க. 31ஆம் தேதி வரைக்கும் தான் இது, அதுக்குள்ளே நாம் வந்து இதை வந்து முறியடித்து வெளியே அனுப்புவோம். அது வரைக்கும் மனம் தளராமல் நீங்கள் இருக்கணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள். வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உலகம் பூரா கொரோனா வைரஸுடைய பாதிப்பை பற்றியும் அதனால் நடக்கிற இழப்புகளை பற்றியும். நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான நேரம் இது. நாம் நம்மளை சுயதனிமைப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம். அதுவும் 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் முதியோர்களையும் மிக பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான நேரம் இது. உங்கள் கைகளையும் வீட்டு தரைப்பகுதிகளையும் எப்போவுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. சோப் வாட்டர் இல்லைனா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி உங்கள் கையை அடிக்கடி கழுவுங்க. ஹேண்ட் சானிடைசர் உபயோகிங்க. இருமல் தும்மல் வரும்போது உங்கள் உள்ளங்கையால் வாய் மற்றும் மூக்கை மூடுவதற்கு பதிலாக கைக்குட்டை அல்லது டிஷ்யூ யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை கைக்குட்டியோ டிஷ்யூவோ இல்லைன்னா உங்களுடைய முழங்கைக்கு கீழே தும்முவது பெட்டர். கூட்டமான நெரிசலான இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி கூட்டங்கள் கூட்டுவது, பலர் ஒன்றாக சந்திப்பது, இதை தவிர்ப்பதும் நல்லது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற சுகாதார மையம் எதுன்றது தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் எமர்ஜென்சி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஜுரம் இருந்தாலோ இருமல் தும்மல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மையத்தை வந்து அணுகிறது நல்லது. நிறைய வைட்டமின் சி சாப்பிடுங்க, வைட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அல்லது ஜூஸ் சாப்பிடுங்க. அது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பெட்டராக ஹெல்ப் பண்ணும்.
எந்த ஒரு காரணத்துக்காகவும் பதட்டப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தப்பான வதந்திகளை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நமக்கு ஒரு ஃபார்வர்டு வருதுன்னா அது என்னன்றதை செக் பண்ணுங்கள். ஒரு ரேண்டமான மெசேஜஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அது எல்லாருக்குமே வந்து தேவையில்லாமல் பேனிக்கை கொண்டு போகும். ஸோ பதட்டப்படாமல் இந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறது நல்லது.